வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நாம் டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து டிஎன்பிசிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜனவரி 19, 2020 நியூஸ் பேப்பர் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துருவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, FSSAI என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பதுதான் FSSAI என்பதையோட விரிவாக்கம். அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம், உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம். இங்கே FSSAI என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, FSSAI எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். FSSAI எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். FSSAI எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் சட்டம் 2006 உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் சட்டம் 2006 அந்த சட்டத்தின்படி 5 August 2011 FSSAI என்பது உருவாக்கப்பட்டது. அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா, டெல்லியில். இதன் தலைமையகம் டெல்லியில் வந்து அமைந்திருக்கிறது. இதோடைய துணை அலுவலகங்கள், துணை தலைமையகம் எங்கள்னா குவஹாத்தி, சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய இடங்களிலும் அமைந்துள்ளது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னைக்கான நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்கலாம். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை உட்பட 11 தனியார் ரயில் இயக்கும் பணி தீவிரம் அப்படின்றது. ரயில்வே துறையின் நிதி ஆதாரத்தை மேம்படுத்துவது, சீரமைப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய பரிந்துரைகளை வேக் தேவராய் குழு கடந்த 2015 தெரிவித்தது. இந்த குழுவின் பரிந்துரையின்படி தனியார் மூலம் பயணிகள் ரயிலை இயக்குவது, வருவாயை பெருக்க மண்டல அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பது உட்பட பல்வேறு திட்டங்களை ரயில்வே துறை அறிமுகம் செய்து வருகிறது. இதன்படி 5 150 தனியார் ரயில்கள் இயக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்தது. இது தொடர்பான வரிவறிக்கையை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. ₹22,000 முதலீட்டில் 100 150 தனியார் ரயில் இயக்குவதற்கான திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு இதற்கான திட்ட விவரங்கள், கட்டண நிர்ணயம் போன்றவை அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா. தனியார் ரயில் வந்து இயக்கும் பணி வந்து தீவிரமாக, தனியார் ரயில் கட்டணம் வந்து நிறைய உயரும் அப்படின்றது அச்சத்தில் இருக்காங்க. நாட்டிலேயே முதல் தனியார் ரயில் எங்கே இருக்குன்னா டெல்லி டு லக்னோ இடையும், இரண்டாவது ரயில் வந்து எங்கே இயக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா அகமதாபாத் டு குஜராத்தில் உள்ள அகமதாபாத் டு மகாராஷ்டிராவில் உள்ள மும்பைக்கு இயக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. இதோட இந்த ரயிலோட வேகம் எவ்வளோ இருக்குன்னா 160 km வேகம் வரை இயக்கலாம். இதற்கு வந்து 15 மேல் தாமதமாக கூடாது என்பது போன்ற விதிமுறைகள் இந்த ரயிலுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அப்படி தாமதமாக இருந்தால் பேசஞ்சர்களுக்கு, பயணிகளுக்கு வந்து ஃபைன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துடணும் அப்படின்ற விரைமுறைகள் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் உயர்கல்வியை சேர்க்கையை அதிகரிக்க யுஜிசி புதிய திட்டம். மாணவர்கள் சிரமின்றி உயர்கல்வி பெறும் வகையிலும், அவர்களின் கல்வி தகுதிகள், சிறப்பு திறன்கள் ஆகியவற்றை முறையாக பதிவு செய்யும் நோக்கிலும் தேசிய கல்வி மதிப்பு வங்கி திட்டத்தை யுஜிசி அறிமுகம் செய்துள்ளது. அதபடி நம் நாட்டின் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தற்போது 26% உள்ளது. இதை 2030 இதை 50% உயர்த்த இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. தற்போது உயர்கல்வி மாணவர் சேர்க்கை எவ்வளவுனா 26% இருக்கிறது. அது 2030 மத்திய அரசு வந்து 50% உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளது. அந்த வகையில் தேசிய கல்வி மதிப்பு வங்கி, அதாவது NAC, நேஷனல் அகாடமிக் கிரெடிட் பேங்க், நேஷனல் அகாடமிக் கிரெடிட் பேங்க் NAC, அதாவது தேசிய கல்வி மதிப்பு வங்கி என்ற திட்டத்தை செயல்படுத்த பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் ஒரு மாணவர் ஒரே நேரத்தில் தனக்கு விருப்பமான வெவ்வேறு கல்லூரியில் படித்து பட்டம் பெற முடியும் அப்படின்றதான் தேசிய கல்வி மதிப்பு வங்கி வந்து சொல்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்
புதிய தொழில் நிறுவனத்துக்கு ஜெம் தரும் வாய்ப்பு அப்படின்னா, ஜெம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜெம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அரசு நிறுவனங்களுக்கு தேவையான பேப்பர், பென்சில், மேஜை, நாற்காலி முதல் அனைத்து வகையான பொருட்களையும் கொள்முதல் செய்வதற்காக கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் என்ற இ மார்க்கெட் நிறுவனத்தை மத்திய அரசு கடந்த 2016 தொடங்கியது. இந்த நிறுவனம் வியாபார வாய்ப்புகளை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கி வருகிறது. ஜெம் அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த இ மார்க்கெட் பிளேஸ் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது 2016 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தோட வேலை என்னன்னா, அரசு நிறுவனங்களுக்கு தேவையான பேப்பர், பென்சில், மேஜை, நாற்காலி முதல் அனைத்து வகையான பொருட்களையும் கொள்முதல் செய்வது தான் இதோடைய வேலை. இந்த நிறுவனம் வந்து வியாபார வாய்ப்புகளை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கி வருகிறது, குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போதைய ஒரு காந்திஜி 1920 ஒற்றுமை இயக்கத்தை தொடங்கினார். அப்போது உயர்கல்வி பதவிகளை வகித்த இந்தியர்கள் பலர் தங்களது பதவிகளை துறந்தனர். அந்த வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தனது ICS பதவியை துறந்தார். பல தலைவர்கள் ஆங்கிலேய பட்டங்களை துறந்தனர் அப்படின்னா, காந்திஜி எப்பொழுது ஒற்றுமை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா 1920. அப்போ அந்த 20 அந்த டைமில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தனது ICS பதவியை வந்து துறந்திருக்கிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் செய்தியாளர் உட்பட 3 பேர் கைது, கோவில் பெண்கள் உடைமாற்றும் வீடியோ விவகாரத்தில் அப்படின்னு. இதில் வந்து சில சட்டங்கள் இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000, பெண்கள் வடுமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002, பெண்களுக்கு எதிராக ஒழுங்கீனமாக செயல்படுதல் 1986 சட்டம். தொழில்நுட்ப சட்டம் 2000, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002, பெண்களுக்கு எதிராக ஒழுங்கீனமாக செயல்படுதல் 1986. அந்த பிரிவுகளை கைது செய்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சட்டம் என்னென்னறத பார்த்துட்டா நம்மளுக்கு போதுமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். காவல்துறை தொலைதொடர்பு சேவையை மேம்படுத்த காணொலி காட்சி வசதிகளுடன் போல்நெட் 2.0 நாளை அறிமுகம் அப்படின்னு. போல்நெட் 2.0 அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சேவை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து அறிமுக சேவைகளால், இதன் மூலம் இணையதளம் இணைப்புடன் கூடிய மல்டிமீடியா உதவியுடன் வெவ்வேறு பகுதியில் உள்ள பாதுகாப்பு படையினரின் காணொலி காட்சி மூலம் தகவலை பரிமாறிக்கொள்ள முடியும். இதுதான் போல்நெட் 2.0 என்பது. போலீஸ் வயர்லெஸ் ஒருங்கிணைப்பு இயக்குநரகம் DCPW கடந்த 1946 நிறுவப்பட்டது. 1950 முதல் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. ரேடியோ தொலைதொடர்பு மூலம் மாநில மற்றும் மத்திய காவல்படை மற்றும் பாதுகாப்பு படையினை ஒருங்கிணைப்பதுதான் இந்த அமைப்பின் பணி. இது எந்த விட அமைப்பு அப்படின்னா, போலீஸ் வயர்லெஸ் ஒருங்கிணைப்பு இயக்குநரகத்தோட பணி. அது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1946. இது வந்து 1950 மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இங்கு வருகிறது. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, ரேடியோ தொலைதொடர்பு மூலம் மாநில மற்றும் மத்திய காவல்படை மற்றும் பாதுகாப்பு படையினை ஒருங்கிணைப்பு தான் இதோடைய பணி. இப்போ போல்நெட் 2.0 அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், இணையதளம் கூடிய மல்டிமீடியாவிலும் வெவ்வேறு பகுதியில் உள்ள பாதுகாப்பு காணொலி காட்சி மூலம் தகவலை பரிமாறிக்கொள்வதுதான் போல்நெட் 2.0 அப்படின்றது. இதில் என்ன சொல்லலாம், NDRF மத்திய மாநில படைகள் உள்ளிட்ட பேரிடர் மீட்பு குழு மற்றும் பாதுகாப்பு படையினர் மட்டுமில்லாமல், அதாவது பேரிடர் காலங்களில் தீயணைப்பு படை மற்றும் மருத்துவமனைகளும் ஒரே தளத்தில் கொண்டு வர இந்த போல்நெட் 2.0 உதவும். இதன் மூலம் புகைப்படங்கள், வீடியோ ஆகியவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும். 260 தொலைதூர காவல் நிலையங்களையும் இது இணைக்கும். ஓகேங்களா, இந்த போல்நெட் 2.0 என்றவரை வந்து அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்த போல்நெட் 2.0வை அறிமுகம் மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். $5 trillion பொருளாதார இலக்கை அடைவது கடினம். $5 trillion பொருளாதாரம் அப்படின்றது என்ன, 2025 $5 trillion பொருளாதாரம் அடைய மத்திய அரசு வந்து திட்டமிட்டுள்ளது. இதுதான் அதை பற்றியான நியூஸ் தான் அது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் நடைபெற்ற அடிலைட் சர்வதேச டென்னிஸ் தொடரில் முதல்நிலை வீராங்கனையான ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லே பார்ட்டி சாம்பியன் பட்டம் வென்றார். ஆஸ்திரேலியாவில் அடிலைட் என்ற நகரத்தில் அடிலைட் சர்வதேச டென்னிஸ் தொடர் வந்து நடைபெற்றது. அந்த அடிலைட் சர்வதேச டென்னிஸ் தொடரில் வந்து ஆஸ்திரே பார்ட்டி வந்து சாம்பியன் பெற்றார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, அந்த அதே ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர்.
ஹேபர்ட் டென்னிஸ் சானியான் டென்னிஸில் சானியா சோடி சாம்பியன் அப்படின்னும். ஹேபர்ட் சர்வதேச டென்னிஸ் தொடரில் மகளிர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா உக்ரைனின் நாடியா கிச்னோக்க ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றது. ஹேபர்ட் டென்னிஸ் சானியா டென்னிஸ் போட்டியில் வந்து யார் சாம்பியன் பட்டம் வென்றாங்கன்னா சானியா சோடி தான் சாம்பியன் பெற்று வென்றிருக்கிறது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கல, நாளைக்கு வந்து வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, தேங்க்யூ.